தமிழ் கிச்சன் டேட்டஸ் அனைவருக்கும் வணக்கம். அனைவருக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள். வாங்க, சில இம்பார்ட்டன்ட் நியூஸ் வந்து உங்ககிட்ட ஷேர் பண்ணணும் அப்படின்னு இருந்தது. ஸோ அதுக்காக தான் நம்ம இந்த வீடியோ வந்து நான் அவசரமாக மேக் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ இன்றைக்கி மதியம் வந்து என்னால் வீடியோ மேக் பண்ணுறதுக்கான டைம் இல்லை. ஸோ சில நியூஸ் எல்லாம் வந்து இம்பார்ட்டண்டாக சொல்ல வேண்டியது இருந்தது, அதுக்காக தான் இந்த வீடியோ. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த டலாரியா அப்படிங்கிற காயின் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கோம். நீங்கள் பிஎன்பியோ இல்லை பியூஎஸ்டியோ வச்சுருந்தீங்க அப்படின்னா ஸ்டேக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஃப்ரீயாக வந்து உங்களுக்கு கிடைக்கும். நான் வந்து 0.27 இது வந்து ஸ்டேக் பண்ணியிருந்தேன். எனக்கு இந்த 4 டேஸில் பார்த்தீங்க அப்படின்னா 0.23 காயின் கிடச்சிருக்கு. இது வந்து 30 டேஸ்க்கு வந்து நீங்கள் உங்களுக்கு இந்த ரிவார்டு வந்து உங்களுக்கு கிடைக்கும். மேபி எனக்கு அப்ராக்சிமேட்லி ஒரு டோக்கன் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நினைக்கிறேன். இந்த டிஏஆர் காயின், இதை பற்றி செப்பரேட்டாக ஒரு வீடியோ போட்டிருக்கேன். வேணும் அப்படின்னா நம்மளோட சேனலில் போயிட்டு நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த போல்காட்டாட்னுடைய ஆக்ஷன் அப்படின்னு ஒன்று இருக்குது. நீங்கள் இந்த போல்காட்டாட் ஆக்ஷனும் இன்றைக்கி வந்து அதே மாதிரி அந்த டிஏஆர் காயின் வந்து இன்றைக்கி 1 மணிக்கு வந்து உங்களோட ஃபினான்ஸ் எக்ஸ்சேஞ்சில் லிஸ்ட் பண்ணுறாங்க. லிஸ்ட் பண்ண உடனே வந்து நீங்கள் ட்ரேட் பண்ண வேண்டாம். ஒரு 10 நிமிஷமோ ஒரு 1 மணி நேரமோ விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் கீழே வந்ததுக்கப்புறம் அதை பை பண்ணிவிட்டு ஒரு மேலே போகிறப்ப ஒரு 10 அல்லது 20% வந்து ப்ராஃபிட் வச்சுட்டு நீங்கள் என்ன பண்ணிடுங்க அப்படின்னா செல் பண்ணிவிடுங்க. அதுவும் ரொம்ப ரிஸ்கியான விஷயந்தான். ஸோ நீங்கள் வந்து ஹோல்ட் பண்ணுறது அப்படின்னா நீங்கள் வெயிட் பண்ணி ஹோல்ட் பண்ணுங்கள். ஏன்னா எல்லா டோக்கனுமே ஃபஸ்ட்டு லிஸ்ட் ஆகிற அன்னைக்கு வந்து அதனோட ப்ரைஸ் வந்து ஹையில் தான் லிஸ்ட் ஆகுது. பட் அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா அதனோட ப்ரைஸ் ஃபுல்லாமே குறைஞ்சிருது. நீங்கள் வேணும் அப்படின்னா அந்த லேசியோ டோக்கன் இல்லை வந்து அந்த ஒரு ஃபினான்ஸ் டோக்கன் வந்து இப்போ நம்மளுக்கு இது பண்ணியிருந்தாங்க, அது எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு ஹை ப்ரைஸில் ஓப்பன் ஆகி எல்லாமே இப்போ லோவில் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. ஸோ அதனால் ரொம்ப ரிஸ்கி, கேர்ஃபுல்லாக ட்ரேட் பண்ணுங்கள். அதே மாதிரி இந்த போல்காட்டாட் ஆக்ஷன் அப்படிங்கிறது நீங்கள் ஒருவேளை டாட் காயின் வச்சுருந்தீங்க அப்படின்னா இதுவும் வந்து நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, இந்த காயினை நீங்கள் ஸ்டேக் பண்ணிங்கன்னா ஒரு சில ஃப்ரீ காயின்ஸ் எல்லாம் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ இதை பற்றி வந்து நம்ம இப்போ ரீசெண்டாக நான் மிஸ்டர் புகழ் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட ஒரு வீடியோ வந்து போட்டிருந்தேன். ஸோ அவரோட சேனலில் போய் பார்த்தீங்க அப்படின்னா இந்த போல்காட்டாட் ஆக்ஷன் அப்படின்னா என்ன, இந்த போல்காட்டாட்டை வந்து நம்ம ஸ்டேக் பண்ணுறதுனால நம்மளுக்கு என்ன பெனிஃபிட் அப்படிங்கிற எல்லா டீட்டெயில்ஸுமே வந்து அவரோட சேனலில் வந்து டீட்டெயில்டாக ஒரு வீடியோ போட்டிருக்காரு. அந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து என்ன பண்ணுங்கள் அப்படின்னா, ஒருவேளை நீங்கள் டாட் காயின் வச்சுருந்தீங்க அப்படின்னா இன்றைக்கி அதுவும் ஸ்டார்ட் ஆகுது. வேணும் அப்படின்னா நீங்கள் அதுலேயும் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுறது அப்படின்னா நீங்கள் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணிக்கோங்க. அந்த ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து அவரோட வீடியோவில் போட்டிருக்காரு, தெளிவாக சொல்லியிருக்காரு, அதில் போய் பார்த்துக்கோங்க. அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து இன்றைக்கி ஒரு 2 டோக்கன் வந்து பை பண்ணியிருக்கேன். ஒன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ISP அப்படிங்கிற டோக்கன் வந்து நான் பையிங் எடுத்திருக்கேன். ஸோ நான் ஆல்ரெடி அதையும் நம்மளோட வீடியோவில் வந்து நான் சொல்லியிருந்தேன். அதை வந்து நான் வந்து இன்றைக்கி பை எடுத்திருக்கேன். விருப்பப்படும் நண்பர்கள் MXC எக்ஸ்சேஞ்சஸில் இருக்குது, அதே மாதிரி கேட் ஐஓவில் இருக்குது. வேணும் அப்படின்னா இந்த 2ல ஏதாவது ஒன்றில் வந்து நீங்கள் என்ன பண்ணிக்கிங்க அப்படின்னா பை பண்ணிக்கோங்க. 2னுடைய லிங்க்கு வந்து நம்மளுக்கு கீழே இருக்குது. வேணும் அப்படின்னா அந்த லிங்க் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி நம்மளோட டெலிகிராமில் பார்த்திங்க அப்படின்னா, செல் ஃப்ரேம் அப்படிங்கிற ஒரு டோக்கன் வந்து நான் $1 பை பண்ணியிருந்தேன் ட்ரஸ்ட் வாலெட்டில். அதை ஷேர் பண்ணியிருந்தேன். அதை பார்த்துட்டு ஒரு நண்பர் எப்படி பை பண்ணுறது, அதனோட கான்ட்ராக்ட் அட்ரஸ் வேணும்னு கேட்டிருந்தீங்க. அந்த கான்ட்ராக்ட் அட்ரஸையும் வந்து நான் வந்து நம்மளுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். வேணும் அப்படின்னா நீங்கள் இந்த கான்ட்ராக்ட் அட்ரஸை வந்து காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணிவிட்டு போயிட்டு என்ன பண்ணுங்கள் அப்படின்னா, ட்ரஸ்ட் வாலெட்டில் போயிட்டு பேன்கேக் ஸ்விப் ஓப்பன் பண்ணிக்கோங்க. பேன்கேக் ஸ்விப்பில் ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த அட்ரஸை கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த டோக்கன் வந்து என்ன ஆகும் அப்படின்னா உங்களுக்கு கிடைக்கும். அந்த டோக்கன் வந்ததுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா, இம்போர்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த இம்போர்ட் அப்படிங்கிற ஆப்ஷனை நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா, எனக்கு அந்த அட்ரஸை வந்து காப்பி பண்ணிட்டு போய் கொடுத்தேன், ஓப்பன் ஆகலை. ஸோ நான் காயின்கோ மார்க்கெட்டில் வந்து இந்த செல் ஃப்ரேம் அப்படிங்கிற டோக்கனை வந்து நீங்கள் சர்ச் பண்ணிங்க அப்படின்னா கிடைக்கும். இந்த அட்ரஸை வேணால் நான் நம்மளோட டெலிகிராமில் ஷேர் பண்ணுறேன். அந்த ஷோ மோர் அப்படின்னு கிளிக் பண்ணிவிட்டு இந்த இடத்துல ஒரு 3 டாட் இருக்கும். இதில் வந்து 2 இதுவும் இருக்குது, எத்தீரியமும் இருக்குது, ஃபினான்ஸ் ஸ்மார்ட் செயினும் இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் ஃபினான்ஸ் ஸ்மார்ட் செயின் காப்பி பண்ணிங்கன்னா தான் ட்ரஸ்ட் வாலெட்டில் பை பண்ண முடியும். ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா, இந்த காயின் மார்க்கெட் கேப்பை ஓப்பன் பண்ணிவிட்டு அந்த அட்ரஸை வந்து காப்பி, இந்த காயின் மார்க்கெட்டினுடைய லிங்க் வேணா நான் வந்து கீழே கொடுக்குறேன். இல்லை அப்படின்னா நீங்களே வந்து கூகுள் சர்ச்சில் வந்துட்டு செல் ஃப்ரேம் டோக்கன் அப்படின்னு சர்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து கிடைக்கும். நீங்கள் அதில் போயிட்டு என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ஈஸியாக வந்து இது பண்ணிக்கலாம். ஓகேங்க, அந்த அட்ரஸை நீங்கள் இங்கே வந்து கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி இது வரும். ஸோ இம்போர்ட் அப்படின்னு கொடுத்துட்டு நீங்கள் ஐ அண்டர்ஸ்டாண்ட் அப்படிங்கிற இடத்துல கிளிக் பண்ணிவிட்டு அகைன் இம்போர்ட்டை கொடுத்தீங்க அப்படின்னா இந்த டோக்கன் வந்து உங்களுக்கு கிடச்சிரும். நீங்கள் உங்களோட பிஎன்பியை வச்சு நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா பை பண்ணிக்கலாம். அதே மாதிரி நீங்கள் பை பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு ஃப்ரண்ட் பேஜில் தெரியாது. ஸோ அந்த கொலாபடைஸுக்கு பக்கத்தில் இந்த 2 இது இருக்கும் சர்ச் பட்டன் மாதிரி, அதை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் காப்பி பண்ணிவிட்டு வந்த அட்ரஸை வந்து நீங்கள் இங்கே பேஸ்ட் பண்ணிங்க அப்படின்னா, பேஸ்ட் பண்ணிவிட்டு இந்த ஆட் கஸ்டம் டோக்கன் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணி
பண்ணிவிட்டு நீங்கள் இந்த இடத்துல என்ன பண்ணுங்கள் அப்படின்னா, உங்களோட ஃபினான்ஸ் ஸ்மார்ட் செயினை செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் அந்த காப்பி பண்ணிட்டு வந்த அட்ரஸை வந்து நீங்கள் இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணிங்க அப்படின்னா அந்த டோக்கனுடைய எல்லா டீட்டெயில்ஸும் இதுலேயே உங்களுக்கு தெரியும். ஸோ நீங்கள் இங்கே டன் அப்படின்னு கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களோட ஃப்ரண்ட் பேஜில் வந்து என்ன ஆகிடும் அப்படின்னா அந்த டோக்கன் வந்து ஆட் ஆயிடும். அவ்வளோதான். ஆட் ஆனதுக்கப்புறம் நீங்கள் வந்துட்டு என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, நீங்கள் போயிட்டு அந்த டோக்கனுடைய ப்ரைஸ் எல்லாம் வந்து நீங்கள் இந்த இடத்துல நீங்கள் வந்து வாட்ச் பண்ணிக்கலாம். ஸோ இவ்வளோதான். உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷன்ஸில் வந்து கொடுங்க. அதே மாதிரி ஃபினான்ஸ் எக்ஸ்சேஞ்சு, எம்எக்ஸி, கேட் ஐ வந்தோட லிங்க்ஸ் எல்லாமே கீழே கொடுத்துருக்க வேணும் அப்படின்னா அந்த லிங்கை யூஸ் பண்ணிக்கோங்க. அதன் மூலமாக எனக்கு சின்ன பெனிஃபிட் கிடைக்கும். ஒன்ஸ் அகெயின் அனைவருக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள். டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், நான் முடிஞ்சளவு நாளைக்கு அதுக்கான ஆன்சர்ஸ் கொடுக்குறேன். இன்றைக்கி கொஞ்சம் பிஸியாக இருக்கேன். ஸோ நன்றி, வணக்கம். இந்த வீடியோ பார்க்கும் நண்பர்கள் யாருக்கேனும் ஆலைஸ் ப்ளூலேயோ அல்லது அப்டாக்லேயோ அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும் அப்படின்னு விருப்பம் இருந்ததுன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த லிங்க்கை யூஸ் பண்ணி அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதன் மூலமாக எனக்கு வந்து சின்ன பெனிஃபிட் கிடைக்கும், உங்களுக்கும் வந்து அதனால் பெனிஃபிட் கிடைக்கும். நன்றி.